ஹலோங்க, வெல்கம் டு சேலம் பைட்ஸ் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னாங்க, கடலப்பருப்பை வச்சு நம்ம மசால் வடை தாங்க பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா, கடலப்பருப்பு நல்லா 2 to 3 hours நல்லா சோக் பண்ணி விடுங்க. நல்லா வந்து நல்லா ஊறி வரட்டும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு வடை நல்லா மொறுமொறுன்னு நல்லா வருங்க. இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சிங்க. இப்போ இது கூட போட்டு அரைக்க வேண்டிய ஜாமான்லாம் ரெடி பண்ணலாம். என்னென்னா, பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, சோம்பு, வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் தொளிச்சு வச்சுக்கலாங்க. ஒரு 10 பூண்டு பல் எடுத்துக்கலாம். நான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். நான் வந்து கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் கடலப்பருப்புக்கு பதிலாக பட்டாணி பருப்பும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா பொறு பொறுன்னு நல்லாயிருக்கும் வடை. கடலப்பருப்பு வந்து ஒரு சில பேர்த்து கேஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அதனால் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிட்டோம்னா அந்த கேஸ் ஃபார்ம் ஆகாத நல்லாயிருக்குங்க. மசாலா வடைனாவே எல்லாத்தோட ஃபேவரெட்டுங்க. அது எப்படி சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். பூண்டு தொளிச்சிட்டேங்க. இப்போ நம்ம இஞ்சியும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த கொரோனா டைமில் நம்ம இஞ்சி வந்து நம்ம சாப்பாட்டில் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பில்ட் ஆகுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இஞ்சியை நல்லா இப்போ கழுவிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு ரெடி பண்ணிட்டோங்க. அடுத்து வந்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, வரமிளகாய். நம்ம காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகாய், ஒரு 5-6 வரமிளகாயை போட்டு ஆட்டிக்கலாம். மீதி வந்து பச்சை மிளகாயை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம போட்டு அரைச்சிக்க போகிறோங்க. அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலை நீங்கள் போட்டு அரைக்கும் பொழுது நல்லா வாசனையாக நல்லாயிருக்குங்க. நல்லா பச்சை குழந்த கருவேப்பிலையே போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் வாசனைக்கு கொஞ்சம் சோம்புங்க. வடைக்கு வந்து நம்ம சோம்பு கொஞ்சம் சேர்த்து போட்டோம்னா அந்த மசாலா வடை வந்து நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். சோம்பு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு துண்டு பட்டை எடுத்துக்கலாம். அதுக்கு கிராம்பு வந்து ஒரு 4 கிராம்பு எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு வந்து கரம் மசாலா இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னிங்கன்னா பட்டை கிராம்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதோட கொஞ்சம் பருப்பும் இஞ்சி வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுட்டுங்க. பருப்பு நல்லா தண்ணி வடிச்சிட்டு நல்லா போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பருப்பு வடைக்கு வந்து நீங்கள் இந்தளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப வந்து சாஃப்டாக அரைச்சிங்கன்னா வந்து நல்லா வந்து வடை வந்து நல்லா பொறு பொறுன்னு கிறிஸ்பியாக வராதுங்க. பருப்பு வடைக்கு எப்பயுமே வந்து கொஞ்சம் கோரஸாக அரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதிலே நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேன். மசாலாலாம் போன தடவையிலே எல்லா மசாலாவும் போட்டு அரைச்சதுனால இப்போ வந்து நான் பருப்பு மட்டும் நான் அரைச்சிட்டேன்னா போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், இதில் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்தாச்சிங்க. அரைச்சி எடுத்ததை ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வெங்காயம் தொளிக்கிறேங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம்.
எப்பயுமே வந்து இது மாதிரி வடைக்கு வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டால் நல்லா இருக்குங்க. அதனால் நான் வந்து பீச்சின் கட்டரில் நல்லா பொடி பொடியாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. நீங்கள் வேணால் கையிலே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே வந்து வரமிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்திக்கோங்க. இன்னும் பச்சை மிளகாய் கொஞ்சம் அரைபடாத இருக்குது, அதனால் வந்து இன்னும் 2 மூணு எடுத்துக்கலாம். இந்த பீஜன் கட்டர் வந்து வீட்டில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. நல்லா சீக்கிரம் வந்து பொடி பொடியாக இது மாதிரி இந்த வடைக்கு இல்லை ஆம்லேட்டுக்கெலாம் வந்து வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக சூப்பராக கட் பண்ணுது. இதே மாதிரி மற்ற வெங்காயத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பொடியான இருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதை ஆட் பண்ணிட்டோங்க. நம்ம இதிலே கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வடை மாவில். நம்ம இதிலே நம்ம இப்போ கொத்தமல்லி தலையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இது பண்ணிக்கலாம். வடைக்கு போண்டாவுக்கு வந்து கொத்தமல்லி தலை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குங்க. அதுவும் நாட்டு கொத்தமல்லி தலையை போட்டுக்கோங்க. இப்போ வந்து எல்லாம் ஆட் பண்ணியாச்சுங்க. சால்ட் வந்து ஆல்ரெடி போட்டு அரைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வெங்காயம், இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே பதத்தில் இது பண்ணுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப தண்ணி விட்டு ஆட்டிட்டிங்கன்னா கொல கொலன்னு வந்து வத வதன்னு இருக்குங்க வடை, நல்லா முருகலை வராது. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோங்க. இப்போ நான் கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் சூடாகிட்டுருக்கு. ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக ஒரு பிளேட்டில் பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வடைக்கு. வடைப்பருப்பு வந்துங்க எப்பயும் 2-3 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து நல்லாயிருக்கும். நல்லா அரைவிட்டு நல்லா வந்து முறுமுறுன்னு அப்போ தான் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். எந்த ஒரு டிஷ்ஷுமே நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக நல்லா வருங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு வச்சாச்சுங்க. சின்ன வடை சட்டி தான் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தட்டி போட்டுக்கலாங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் தட்டி நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரைக்கு எப்பயுமே வந்து கம்மியாக வந்து ஆயில் ஊற்றி ஆட் பண்ணுங்க. ஏன்னா ஆயில் அடிக்கடி வந்து ரீயூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒருக்கா நீங்கள் டீப் ஃப்ரை யூஸ் பண்ண ஆயிலை நீங்கள் வந்து தோசைக்கோ இல்லை வந்து குழம்புக்கோ இது மாதிரி குழம்பு தாளிக்கிறதுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் எப்பயுமே வந்து பொரிக்கிறதுக்கு வந்து கம்மியாக தாங்க எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணுவேன். அதுவுமே வந்து ரைஸ் பிரான் ஆயில் இது மாதிரி ஆயிலை எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சன்ஃப்ளவர் ஆயிலை கொஞ்சம் குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இல்லைங்கிறாங்க. எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் வந்து ஒரே பிராண்டாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க. வெளியே வாங்கினீங்கன்னா இப்போ வந்து இந்த தடவை நீங்கள் ஃபார்ச்சூன் வாங்கினீங்கன்னா அடுத்த தடவை வந்து கோல்டு வின்னர் வாங்குங்க. அதுக்கு அடுத்தது மிஸ்டர் கோல்டு இது மாதிரி வந்து ஒவ்வொரு கம்பெனியும் மாற்றி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா குக் ஆகும். இப்போ நம்மளோட ஃபேவரட் மசால் வடை ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா திருப்பி திருப்பி நல்லா குக் பண்ணி விடுங்க. உள்ளே அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும். உள்ளே மாவு நல்லா குக் ஆகணுங்க. கிட்டத்தட்ட நம்ம மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயிலிருந்து. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், உங்களுக்கும் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக மசாலா வடை வீட்லேயே சூப்பராக ரெடி ஆயிடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வந்து இந்த ஸ்டேஜில் இந்த கலர் வர வரைக்கும் நல்லா விடுங்க. இதே மாதிரி மற்றதே நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு நம்ம மசால் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே நல்லா வந்து 3 hours நல்லா சோக் பண்ணி நல்லா வந்து வடை பருப்பை வந்து நல்லா கோரஸாக கிரைண்ட் பண்ணிங்க, உங்களுக்கும் இதே மாதிரியே ரிசல்ட் பெறுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாங்க, இதே மாவை ஸ்ரீக்குட்டிக்கு வந்து குட்டி குட்டி பக்கோடாவாக போட போகிறேன். அவருக்கு வந்து குட்டி குட்டி பக்கோடா மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். நீங்கள் இப்படி பக்கோடா மாதிரி போட்டு தந்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக சூப்பராக பிடிக்கும். அதனால் பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் போட்டு கொடுக்கலாம். இப்படி நம்ம பக்கோடா மாதிரி பண்ணி தரும் பொழுது மசாலா வடை பிடிக்கலினாலும் பசங்க வந்து இது மொறு மொறுன்னு இருக்கும், எடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள் நல்லா எவ்வளோ மொறு மொறுன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது நம்ம டீயோட சாப்பிட போகிறோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்ச டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்